ஜெயம் ரவியோட வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் அவரால மறக்கவே முடியாது சம்பவம் அப்படின்னு சொல்றதை விட அவமானம்னு சொன்னா ரொம்ப சரியான வார்த்தை ஆஸ்கர் ரவிச்சந்திரனுடைய தயாரிப்புல பூலோகம் அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருந்த ஜெயம் ரவி அந்த படத்தோட ரிலீஸ் தேதிய ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாரு தில்லாலங்கடி எங்கேயும் காதல் ஆதி பகவான் இந்த மாதிரியான சரியா ஓடாத நிலையில இருந்த மூவிக்கு நடுவுல ஜெயம் ரவியோட ஒரே நம்பிக்கையா இருந்தது பூலோகம் படம் மட்டும்தான் அதனால பூலோகம் படம் வெளியாகி வெற்றி பெற்றா தன்னுடைய கெரியர் கிராஃப் திரும்பவும் உயரும் அப்படின்னு நினைச்சாரு தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரனோ ஐ விஸ்வரூபம் டூ மரியான் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களை தயாரித்து வந்ததால பூலோகம் படத்தை சட்ட பண்ணவே இல்லை குறிப்பா அவருடைய கவனம் முழுக்க ஐ படத்து மேலேயே இருந்ததால பூலோகம் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சுட்டு வந்த விஷயத்தையே அவர் மறந்து போயிருந்தார் ஏறக்குறைய

மூன்று மணி நேரம் காத்திருந்தோம் அவரை பார்க்க மறுத்த ஆஸ்கர் ரவி பிஸியா இருக்கிறதாகவும் இன்னொரு நாள் பார்க்கலாம் சொல்லி சொல்லி அவரை அவமானப்படுத்தி தேடி வந்து பார்க்க பார்க்க வந்த ஹீரோவையே திருப்பி அளவுக்கு சக்தி வாய்ந்த தயாரிப்பாளரா இருந்த ஆஸ்கர் ரவிக்கு திடீர்னு ஒரு வீழ்ச்சி சக்திக்கு மீறி கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத இருந்த நிலையில அவருடைய வீடு அலுவலகம் சொத்து எல்லாத்தையும் ஐடிபிஐ வங்கி பறிமுதல் செய்ய இருப்பதா அறிவிச்சது அதனால மேலும் சிக்கலுக்குள்ளானாரு ஆஸ்கர் ரவி பூலோகம் படத்தை ரிலீஸ் செஞ்சா அதுல முதலீடு செஞ்ச சில கோடிகளை திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில படத்தை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஆனா அதுக்கு தேவைப்படுற சில லட்சங்களை கூட புரட்ட முடியாம சிரமப்பட்டாரு இந்த நிலையில ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியர் தனி ஒருவன் படங்கள் கமர்ஷியலா வெற்றி அடைஞ்சதோ இப்போ உற்சாகமா இருக்காரு ஆஸ்கர் ரவி குறிப்பா தனி ஒருவன் படத்துடைய வெற்றி ஹாலிக்ஸ் குடிச்ச மாதிரி ஆஸ்கர் ரவிக்கு தெம்பு கொடுத்துருக்கு கடன் வாங்கியாச்சும் பூலோகம் படத்தை எந்த ஹீரோவை ஜீரோ அப்படின்னு அவமானப்படுத்தினாரோ அந்த ஹீரோவுடைய படமே இப்போ ஆஸ்கர் ரவிக்கு மீண்டும் எழுந்து ஊன்று கோலா நிக்கிறதுக்கு ஒரு சக்தியா மாறி இருக்கு